மோகன் சொல்ற அந்த அவல் வச்சு ஒரு கீரை வடை. ஸோ ரொம்ப ஈஸி, வித்தின் 10 to 15 மினிட்ஸ் ரெடி பண்ணிடலாம். ஸோ அதுக்கு என்னென்ன வேணும் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். முதல்ல இதுக்கு வேண்டிய மீசம்பிளாக கட் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு பச்சை மிளகாய், மிளகா, வெங்காயம், கீரையை வந்து இந்த பாலக்கீரைகள பசலக்கீரை அந்த கீரையை வந்து பிளான்ச் பண்ணி வச்சிருக்கேன். பிளான்ச்னா தண்ணியில் ஒரு நிமிஷம் கொதிக்கிற தண்ணியில் போட்டு எடுத்திருக்கேன். பட் இதை பச்சையாக கூட போடலாம், தப்பு இல்லை. நான் வந்து அந்த டெக்ஸ்சர் வந்து கொஞ்சம் கரகரன் வாயில் கிடைக்கும்ன்றதுக்காக இதை வந்து பிளான்ச் பண்ணியிருக்கேன். பச்சையாக போட்டால் கொஞ்சம் வாயில் நர நரன்னு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பிளான்ச் பண்ண இந்த கீரை அதையும் ஃபைனாக சாப் பண்ணு. ஒரு உருளைக்கிழங்கு பாயில் பண்ணி வச்சுருக்கேன். இந்த பாயில் பண்ண உருளைக்கிழங்கை நல்லா மேஷ் பண்ணிவிடுங்க. மேஷ் பண்ணி வச்சுருங்க. அதில் இந்த சாப் பண்ண கீரையை போட்டுருங்க. ஒரு அடுப்பை பற்ற வச்சு ஒரு பேனை வச்சு இந்த ஆயில் நல்லா சூடாகட்டும். நீங்கள் இந்த அவல் இருக்கு இல்லைங்களா, இது வந்து மூணு வெரைட்டியாக கிடைக்குது. ஒன்று பேப்பர் அவல்னு சொல்லுவாங்க, அது வந்து தண்ணியில் போட்டிங்கன்னா அப்படியே கரைஞ்சிரும், அது பேப்பர் மாதிரியே இருக்கும். ஒன்று வந்து மீடியம் அவல்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் கனமாக இருக்கும், தண்ணியில் ஊற வச்சு அப்படியே சாப்பிட்லாம். இது வந்து நான் கட்டி அவல் யூஸ் பண்ணியிருக்கேன், ரொம்ப திக்காக இருக்கும். அந்த கட்டி அவல் என்னென்னா கொதிக்கிற தண்ணியில் இந்த அவலை போட்டு ரெண்டு நிமிஷம் குக் பண்ணிவிட்டு தண்ணியில் ஸ்ட்ரெயின் பண்ணிவிடுங்க. ஸ்ட்ரெயின் பண்ணால் இது மாதிரி இருக்கும். அந்த மாதிரி 2 நிமிஷம் கொதிக்கிற தண்ணியில் குக் பண்ண அவல் நான் இங்கே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த ஆயில் சூடாகிடுச்சு. சூடான ஆயிலில் கொஞ்சம் கடுகு, இந்த கடுகு பொறுமையாக பொரியணும். இந்த கடுகு பொரிஞ்ச உடனே கொஞ்சம் கருவேப்பில, நீங்கள் சாப் பண்ணி வச்சுருக்கிற இந்த பச்சை மிளகாய், பச்சை மிளகாய் வதங்கின உடனே கொஞ்சம் வேர்க்கடலை, அதுக்கப்புறமா நம்ம சாப் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயம். வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இந்த வெங்காயம் நல்லா ஜூசியாக வதங்கின உடனே இங்கே நான் வேக வச்சு வச்சிருக்கிற அவல்